प्रमद संकुलांक अमृत धारया कृष्ण संप्लुता स्तितता कृष्ण ददुस्तुरोगता நாராயணீயமெனும் நல்விருந்திநாதனாம் நாமரசத்தேனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமண்ணாராயணா ஸ்ரீமன்னாரா நாராயணா ஸ்ரீமன்னாரணா நாராயண பட்டதிரி உரு ायणीये ये नारायणीय पालक हे कृपा चलनी ते ये सिंधु कन्या पते ये कंस ये गजद्रकुणापारी ने माधव एच हे रामानुज ये, रामानु ये जगत्रय ஏஹ புண்டநாதயபரம் ஜானாமி நமோ வினா நாராயணியத்தில் கண்ணன் பகவத்கீதையில் தான் உபதேசம் பண்ண வைபவங்களை எல்லாம் தொண்ணூற்றி ஆறாவது தசகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய விதமாக தான் குருவாயிரப்பனை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வைபவமாக பட்டத்திலேயே இந்த தசகத்தை அற்புதமாக நமக்கு வர்ணிச்சிட்ருக்காராம் அதனால தான் வசுதேவ தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் நாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தசாவதாரங்களில் எப்படி வர்ணிக்கிறோம்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக வசுதேவனுடைய புத்திரனாக பிறந்தார் தேவகியால் அரவணைக்கப்பட்டார் யசோத வளர்த்தா கோபிகைகளோடு இருந்தார் பாலலீலைகளால் எல்லாரையும் மயக்கினார் இவ்வளவு பண்ணா கூட கிருஷ்ணாவதாரத்தில் அவருக்கு பிடிச்சது எதுன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜகத்குருவாக தான் குரு குருன்னா யாரு ஒரு உயர்ந்த ஆச்சாரியர் தன்னுடைய சிஷ்யனை நல்வழிப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குருவாக பகவத்கீதையை நமக்கு உபதேசம் பண்ணார் இப்போவும் உத்தவருக்கு குருவாக இருந்தேன்னு தான் வர்ணாஷ்டிரம தர்மங்களையெல்லாம் அத்தமாக பக்தி மார்க்கங்கள்லாம் உபதேசம் பண்ணிட்டுருக்காருன்னு பட்டத்திரி வாயிலாகவும் நாம் ஸ்ரவணம் பண்ணிட்டுருக்கோம் அப்போ குருவனுடைய கடாக்சம் தான் உலகத்தில் முக்கியம் அப்படின்ற ஒரு பரிணாமத்தோட வர்ணாஷ்டிரம தர்மங்களோட இந்த தசகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்தில் கோலாகலமாக துவங்கிட்டார் குருவாயிரப்பா தர்மம் வர்ணாஷ்டிரமான ஸ்ருதி पता विगीत तद् परत्वेन भक्त्या कुर्वन्तो विरागे विकसति वी सनकैके संध्या जंतो लभते सदा प्रिय प्रियत्वात्मकमकिलपतरते भिन्नैव भिन्नं निर्मोहोलो विश्वमोलम परमं अहंमिति तद्विभोतम விசுத்தமோ குருவாயிரப்பா அவரவர்கள் தர்மப்படி அவர்களுக்கு விதித்த கட்டளைப்படி நடக்கணும் உலகத்தில் வர்ணாசிரம தர்மம்ன்றது ஒன்றுத்தருக்கும் ஒரு ஒரு தராதர்மம் உண்டு அதில் படிப்பினால் தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டியது உயர்வு ஒரு மனுஷியனுக்கு புழு பூச்சியிலேந்து அவன் எடுத்து எடுத்துத்தான் மனித பிறவையை எடுக்கிறான் காண கிடைக்காத ஒரு மனித பிறவியில் எந்த ஒரு மனிதன் சாத்வீகமான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் அடுத்த நிலையாகிய தேவதைகளுடைய அந்த நிலைக்கு தானாகவே உயர்ந்து போயிடுறான் அப்போ கொசுலேந்து இருக்கக்கூடிய புழு பூச்சி பக்ஷி மிருகங்கள் இதுக்கு நடுவில் மனிதன் அவனுடைய குணங்களால உயரக்கூடிய தேவ ஜென்மான்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் எது ரெண்டுத்துக்கும் நடுவில் தேவதைகளுக்கும் புழு பூச்சிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மனித ஜென்மா இருக்கே அதுதான் குருவாயிரப்பா முக்கியமாக சொல்லப்படுறது அதில் சாத்வீகமாகிய சம தர்மத்தை எவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு உயர்ந்த ஒரு நிலையானது கிடைக்கிறது அசுர குணங்களோட வெட்டு குத்து கொலை கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக எவன் இருக்கானோ அவன் உலகத்தில் உடனேயே அசுர பிறவியை அடைகிறான் அதனால் அதற்கு உண்டான குணங்களோட மிருகங்களாக பிராணிகளாக அவன் ஒரு பிறவியை எடுக்கிறான் அப்போ ஒரு மனுஷனுக்கு சாத்வீக குணத்தை வழிநடத்துறதுக்கு யார் இருக்கணும் குரு இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த குரு கடாட்சம் இருந்திருத்த அவனுக்கு உயர்ந்த நிலையை அடையலாம் அதனால தானே ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியர் முதலிய பலவிதமான ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்கள் நம்மளை வழிநடத்துறதுக்காக இந்த தேசத்தில் சாத்வீக குணத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா அதுவும் உயர்ந்த இந்த ஒரு தினத்தில் பாஷியக்காரர் உடையவர் ராமானுஜர் எம்பெருமானார் அப்படின்னு நாம கொண்டாடக்கூடிய உயர்ந்த ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கே ஒரு பெரிய பெருமையை கொடுத்துண்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியனுடைய அனுகிரகத்தால ஸ்ரீபெரும்போதூர்ல ஆதிகேசவனுடைய அருளால அவதரித்து காஞ்சி வரதராஜ பெருமாளால அரவணைக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்திலையும் அவர் வளர்க்கப்பட்டு தனக்கு உயர்ந்த ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்களையும் தனக்கு உயர்ந்த சீடர்களையும் கொண்டு நடத்தின ஒரு பெருமை இந்த ஸ்லோகத்தோட பொருத்தமாக இன்னைக்கு அமையிறது தான் பாஷ்யக்காரருடைய அருளால நாம் செஞ்ச ஒரு பாக்கியம்னே நம்ம நினைக்கணும் அதைத்தான் பட்டத்ரி தர்மமும் வர்ணாஷ்டிரமான அப்படிப்பட்ட ஒரு குரு கடாக்ஷம் ஒரு மனிதனுக்கு இருந்திருத்தோம்னா அவன் உயர்ந்த நிலையை அடைஞ்சுடலாம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார் தொடரட்டும் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை முடிச்சுடலாம் திருக்கோயில் சென்னை பெஸன் நகர் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள அஷ்டலட்சுமி திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம் இந்த திருக்கோயிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலட்சுமி நாராயணன் இவர்களுடைய உயர்ந்த திருமஞ்சன வைபவத்தை தரிசிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை நாம் அடைகின்றோம் நன்னலறிய பிரானே நாரண நீராடவாராய் என ஆழ்வார் பாவத்தில் நாமும் ஸ்ரீமன் நாராயணனை அழைக்க மகாலட்சுமி தாயாரோடு பெருமாள் உயர்ந்த பீடத்தின் மேல் அதற்குண்டான வெள்ளை வஸ்திரம் தரித்து கொண்டு தயாராகிவிட்டார் அர்ச்சகிரேஷ்டர்களும் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் போன்ற திருமஞ்சன திரவியங்களை அதற்குண்டான நவ கலசங்களில் சேர்த்து அவைகளுக்கு ஸ்தபனம் என்று சொல்லக்கூடிய பூர்வாங்க பூஜைகளை நடத்தக்கூடிய ஒரு வைபவம் முதலில் இதோ திருமஞ்சனத்தின் துவக்கமாக எவனது திருவிடியிலிருந்து கங்கை நீராக தோன்றியதோ அவருக்கும் தாயாருக்கும் தீர்த்தத்தால் திருமஞ்சனம் இத்தர்சனம் நமக்கு தீராத வினைகளை களைகின்றது தயிரால் அபிஷேகம் ஆம் பார்க்கடலில் தோன்றியவள் மகாலட்சுமி பாலில் தோன்றுவதும் தயிர்தானே என உணர்த்தும்படி மகாலட்சுமியும் பெருமாளும் உயர்ந்த தயிர் திருமஞ்சனத்தை ஏற்கின்றனர் உடனே பாலால் திருமஞ்சனம் நான் பார்க்கடலை கடைந்து எனக்காக எடுக்கப்பட்ட பெண் அமுதம் இவள் என பெருமாள் உணர்த்துவது போல் ஷீராப்தி க்ஷீர சமுத்திர தனையழுக்கும் தனையலுக்கும் க்ஷீரமாகிய பால் அபிஷேகம் நமக்கு மனதிலே மகிழ்ச்சியை அளிக்கின்றது இளநீர் திருமஞ்சனம் மகாலட்சுமி பெருமாள் இருவருக்கும் திருமுடியிலிருந்து திருவடி வரை இளநீரானது குளிர்ச்சியாக சேர்க்கப்பட்டு இத்தர்சனம் நமக்கு பலவிதமான இன்பங்களை அளிக்கின்றது பக்தர்களே எட்டு மங்களப்பொருளில் முக்கியமான ஒன்றான மஞ்சளால் அபிஷேகம் இந்த தர்சனமானது விசேஷமானது எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நடத்திக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு திருமஞ்சன வைபவத்திலே மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளை சார்த்து அபிஷேகம் செய்யும் போது நமக்கு பல மங்களங்களை அளிக்க வல்லதாக அளிக்கின்றது அதனால் தானே தாயார் சன்னதிகளில் மஞ்சள் நமக்கு காப்பாக மஞ்சள் காப்பு என்னும் பிரசாதமாக அளிக்கப்படுகின்றது இதோ சந்தன அபிஷேகம் சர்வகந்த சர்வஸ்பர்சனான எம்பெருமானுக்கு சந்தனத்தை மகாலட்சுமிக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் திருமேனியில் அழகாக சார்த்தி அஞ்சன வண்ணனை சந்தன வண்ணனாக மாற்றி மகாலட்சுமியையும் சந்தன திருமேனியாளாக ஆக்கி அற்புதமான தரிசனத்தை இதோ இவர்கள் அளித்து கொண்டிருக்கின்றனர் உயர்ந்த துளசி தாயாரை மாலையாக திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் சேர்க்க பச்சை மாமணி வண்ணனாகவும் பெருமாள் மாறக்கூடிய ஒரு வைபவம் திருமஞ்சனத்தின் பூர்த்தியாக இதோ தட்டு திருமஞ்சனம் சமண பூஜைகள் செய்த கலசத்தின் தீர்த்தத்தால் வேத கோஷங்களோடு மகாலட்சுமி முதலில் பார்க்கடலில் தோன்றிய போது இரு யானைகள் இருபுறமும் அவளுக்கு எவ்வாறு திருமஞ்சனத்தை இந்த தீர்த்தத்தால் செய்ததோ அதே போன்று கடற்கரை கோயிலிலே மகாலட்சுமியினுடைய இந்த திருமஞ்சன வைபவம் பெருமாளோடு நமக்கு பலவிதமான பலன்களை அபழித்து தைரியத்தை அளித்து நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை களையக்கூடியதாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட இதோ பெருமாளுடைய திருமுடியை அழகாக ஒற்றி கம்பீரமாக சிரசில் பட்டு வஸ்திரத்தை சுற்றி உடுத்துக்கலைந்த ஆடையானது நீல பட்டு வஸ்திரமாக சார்த்தப்பட மாலையை தரித்துக்கொண்டு கொண்டு நீல கார்மேக வண்ணனாக பெருமாளும் மகாலட்சுமியும் உயர்ந்து ரோஜாப்பூ மாலையை சாற்றிக்கொண்டு காட்சி தர பூர்த்தியாக மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணன் இவர்களுடைய திருமஞ்சன வைபவத்தின் ஆரத்தியையும் நாம் தரிசித்து சர்வ பலன்களையும் பெற்று இதே பாவத்திலே நாராயணியத்திலே பட்டத்ரி தொடரக்கூடிய தொண்ணூற்றி ஆறாவது தசகத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய வைபவங்களை கேட்க துவங்கிவிட்டோம் குருவாயிரப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய மூன்று விதமான நிலைகளில் முதல்ல புழு பூச்சி பிராணிகள் நடுவுல மனிதன் அப்புறம் தேவதைகள் அதில் உயர்ந்த பிறவியை கொடுக்குற நாங்கள் நிர்மூலம் விஸ்வமூலம் பரமமகமிதிவத் விபோதமோ விசுத்தமோ எப்போவுமே நாங்கள் வந்து பண்ண வேண்டிய கர்மாக்களை சாத்வீகமாக பண்ணணும் நல்ல குணம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் பிறவி கிடைக்கக்கூடியதல்ல அதை பயன்படுத்திகிட்டு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்போ கர்மத்தில் சாத்விகமான குணங்களில் பண்ணுறத கூட குருவாயிருப்பா அகம்பாபம் கூடாது அகம்பாபம்ன்றது ஒரு மனுஷன கீழே தள்ளிடும் நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது நான் தான் இப்படி படிச்சிருக்கேன் என்னால தான் இப்படி பேச முடியும் அப்படின்னு ஒரு அகம்பாபம் வந்ததுன்னு சொன்னால் குருவாயிரப்பனான உனக்கே பிடிக்காது எப்படி தனக்கு அடங்காத பிள்ளை வாய் வந்தபடி பேசக்கூடிய பிள்ளைய ஒரு தகப்பனாருக்கு பிடிக்காதோ மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுப்பாரோ அப்படி ஒரு சூழ்நிலையில் அகம்பாவத்தோட நாங்க இருக்கும்போது எங்களை பார்த்தா உன்னுடைய பிள்ளைகளான எங்களிடத்துல உனக்கு வருத்தம் ஏற்படுறது குருவாயிருப்பா அப்படி நாங்கள் பண்ணக்கூடாது எப்போவுமே சச்சிதானந்த ரூபியாகவும் சர்வ வியாபியாகவும் இருக்கக்கூடிய ஒன்று நீ பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிறவன் காணக்கிடைக்காத ஒரு மனிதப் பிறவையை எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொரூப ஞானத்தை அடைந்து நாங்கள் உய்வடைவதற்கு குருவனுடைய அருளால நல்ல வழியை தேடிக்கணுன்ற ஒரு பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திலே முடிக்கிறார் அதனுடைய தமிழ்ப்பாசுரம் வேதத்தின் விதிகளிலே விதித்தருணம் வருணங்கள் செய்கின்ற விதிகள் தம்மை வேதமில்லா புந்தனுக்கே உரித்தாக்கி அவற்றை எல்லாம் தியாகங்கள் செய்த பின்னர் ஆகிய மற்றுயரும் வேற்றுமைகள் முதமயமாய் நிற்கும் அழகு கண்டே ஜோதி வடிவமான உணதுருவு ஒன்றே உலகிடையே நிலைக்கு என சோர்வு தீர்வார் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி இந்த தசகத்தினுடைய நான்காவது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது பெசன் அஷ்டலட்சுமி திருக்கோயிலுடைய விமானத்தினுடைய தரிசனத்தையும் அங்கு எழுந்து இருக்கக்கூடிய மூன்று மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா நமகாணா ஸ்ரீ மன்னார